ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று அதில் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் பேசியதாக சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கீங்க, சிறையிலும் இருந்திருக்கீங்க. இது குறித்த தகவலையும் முதற்கட்டமாக பதிவு செய்ய. மீண்டெழும் பாண்டியர் புக்கு வந்து தடையை உடைச்ச நாள் வந்து மதுரையில் மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதில் வந்து எனக்கும் அழைப்பு கொடுத்ததுனால நானும் சென்று அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு அதில் ஒரு சில வார்த்தைகள் அந்த புக்கில் இருந்துச்சு. அந்த புக்கை வந்து அப்படியே படித்து விட்ட காரணத்தினால் என்னை என் மீது வந்து என் மீது புகார் கொடுத்து என் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அதனால் வழக்கு பதிவு செய்ததினால் என்னை கைது செய்து சிறைக்கு சென்று பெயிலில் வெளியும் வந்துவிட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது சமூக மக்கள் பேச்சுரிமையை வந்து நமக்கு வந்து அந்த ஒரு புக்கில் இருந்ததுனால பேசணும். பேச்சுரிமையை மறுக்கப்படுகிறது தமிழகத்தில். தெய்வந்தகுல மக்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு பேச்சுரிமை மறுக்கப்படுது பாருங்கள். அந்த காலத்தில் வந்து தேவர் சமூகம் கள்ளர்கள் வந்து 6 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு குட்ட பரம்பரைகள் உள்ளது. அதனால் அந்த புக்கில் இருந்ததுனால பேசினேன். அந்த பேசினதுனால இவங்க வந்து நம்ம சமூகத்தை வந்து இப்படி இழிவாக பேசிட்டாங்கன்னு சொல்லி என் மீது காவல்துறையில் அந்த வீட்டிப்பு மூலம் வீட்டிப்பு இந்த இன்ஸ்டாகிராம் மூலம் ஏகப்பட்ட இடத்துல இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பசுபவன் முத்துராலிங்க தேவர் தான் அந்த தடையெல்லாம் உடச்சி இது பண்ணி அந்த இதெல்லாம் இருக்குது, அந்த இதெல்லாம் புக்கில் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பேச போய் தான் என் மீது வந்து அவங்க வந்து ஒரு வருமத்தில் செயல்பட்டு இது வந்து தவறில்லாத வார்த்தையை பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணனால நான் சிறைக்கு சென்று கொஞ்சம் வருத்தளிக்க விஷயந்தான். தெய்வந்தோள மக்கள் அப்படி பார்த்தா நிதம் ஒருத்தர் பேசுகிறார், ஏகப்பட்ட பேர் பேச தான் செய்தாங்க. அப்படி பார்த்தா ஊரில் அனைவருமே வெளியில் ஆந்த முடியாது, அவ்வளோ சூழ்நிலை இருக்கிறது. எங்கள் மீது தேவந்தகுல மக்கள் மீது அடக்குமுறையை கையாண்டு காவல்துறை இந்த மாதிரி செய்து உள்ளது. அந்த காலத்தில் அந்த ஒரு அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி இருக்குது. அது வந்து கோர்ட்டு வந்து அந்த தடையை உடைத்த நாள் அப்படின்னு அந்த ஜூலை 24 மீட்டிங் போட்டதாக போயிருந்தோம். புகார் கொடுத்து என் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது சட்டமேடி கோர்ட்டில் பார்த்துக்கிடுவோம், அது வேறு விஷயம். ஒரு சமுதாயத்தை பற்றி அவதூறா அல்லது இழிவாக பேசுறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த ரீதியில் தானே வந்து புகார் கொடுக்குறாங்க. ஆமாம், அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம அந்த புக்கில் இருக்கிறதுனால நம்ம பேசணும். அந்த நடைமுறையில் அந்த ஆமாம் வரலாற்று ரீதியாக அதில் இருந்திருக்கு. அதில் இருந்து அந்த புக்கில் எழுதியிருந்தாங்க, அதனால அந்த வார்த்தையை தவிர்க்க முடியாத காரணத்தில் வந்து விட்டது. அந்த ஒன்றுக்காக அவங்க இந்த மாதிரி செய்து விட்டார்கள். நம்ம மேலே நம்மளை வந்து நம்ம சமூகத்தை நம்ம தேவர் சமூகத்தை வந்து இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே வருத்தப்படுதாங்க. அந்த பேச்சுரிமை வந்து அதில் பேச அந்த இருக்கதை பற்றி நம்ம பேசுறதுனால கொஞ்சம் பேச்சு தவிர்க்க முடியாத காரணத்தில் பேசிவிட்டோம். அதான் வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? இல்லை, இருந்தது தான் நம்ம பேசணும். நம்ம ஒன்று அந்த புக்கில் இருந்தது தானே பேசணும், இல்லைன்னா நம்ம பேசலை. அதுக்காக அவங்கள பேசணும் நமக்கு ஒன்று கட்டாயம் கிடையாது தலைவர. ஆமாம், அந்த வரலாற்றில் அதில் இருந்ததுனால பேசணும், இல்லைன்னா அவங்கள பேசணும்னு நமக்கு ஒன்றும் நம்ம அவங்களுக்கு பேசணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஏதோ நல்ல அந்த இது இதுன்னு அந்த வரலாறு அந்த புக்கு வரலாற்றில் இருந்ததுனால நம்ம பேசிட்டோம். அதுதான் காரணம். சிறை அனுபவம் வந்து எல்லாத்துக்கும் வருத்தமளிக்க விஷயம்தான். எல்லா ஒட்டுமொத்த சிறை மக்களுக்கும் சிறையில் வந்து சரியான முறையில் ஒரு அணுகுமுறை கிடையாது. அங்கே வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை கலத்துங்க, இனிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்த என்னமோ நம்ம வந்து நாட்டுக்காக நம்ம அழிக்கிறதுக்கு குண்டை கொண்டு போட்ட மாதிரி அவங்க நினச்சி சிறையில் வந்து நம்ம யாருக்கே போலீஸ்காரங்க கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. கைது பண்ணி கொண்டு போகும்போது அவங்கள செக் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. அங்கே போய் நின்று நீ அதை கலத்து இதை கலத்து இதெல்லாம் வந்து செயலில் வந்து கொடூரமான முறையில் நடக்கிறது. என்னென்னா அந்தமான் சிறையில் நடந்த மாதிரி இந்த தமிழக சிறையில் ஒட்டுமொத்த எல்லா கைதிகள் எல்லாருக்கும் உள்ளே போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நடைமுறையில் தொந்தரவு கொடுத்தாங்க. நடைமுறை இருக்க தான் செஞ்சாலும் பரவாயில்ல, இது ரொம்ப கொடூரமான முறையில். ஏன்னா ஒரு ஒரு மனிதனை மனிதனாக மன்னிக்க வேண்டும். சிறையில் வந்து அது வந்து என்னமோ நம்ம சிறையை வந்து நம்ம என்ன இங்கே என்ன சிறையை போய் நம்ம என்ன முட்டையை போகிற செவத்தில் அவங்க இன்னும் கடுமையான முறையில் வந்து சிறைத்துறை அதிகாரிகள் வார்டன்கள் வந்து எல்லா கைதிகளையும் அப்படி தொந்தரப்படுத்தாங்க. அது இருக்கு. சாதாரண மக்களுக்கும் இந்த மாதிரி வெளிவரி கூடாது இல்லை தலைவர. சாதாரண மக்களுக்கும் சிறையில் எட்டுமொத்த அனைத்து மக்களுக்கும் இப்போ எல்லா சமூகமும் இருக்கு. இப்போ என்னன்னா அங்கே எல்லா சாதி எல்லா மக்களையும் சாதாரண குற்ற செய்து போனவங்களும் சும்மா ஒரு அடிப்படி சண்டை போனவங்களையும் அவங்களையும் கடுமையான முறையில் அவங்கள வந்து சிறையில் வந்து நம்ம வழுத்தமாக இது செய்வாங்க. அது வந்து செய்யக்கூடாதுல்ல,
ஏன்னா எல்லாரும் ஒரு இயல்பான விஷயம் வச்சுன்னா அடிப்படி சண்டைக்கு போனாலும் அவங்கள வந்து இந்த மாதிரி கடுமையான முறையில் அடக்கு முறையில் வந்து இது பண்ணுறாங்க, செய்யலை. சாதி ரீதியான பாகுபாடுகள் இன்னும் இருக்குதா? சாதி ரீதியான பாகுபாடு இருக்க தான் செய்யுது. இல்லை இருக்கு, அப்படி இருக்கத்தான் செய்யணும். ஏன்னா இவங்க திருநெல்வேலியில் வந்து அப்படி இருக்கல, தனித்தனியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அது வேற எல்லாத்துக்கும் ஒரு இடைஞ்சல் பண்ணுதாங்களா தலைவா? ஆமாம், அது வந்து எல்லா மக்களும் எல்லாத்துக்கும் யார் போனாலுமே சின்ன ஒரு தப்பு செஞ்சு போனாலும் அவனை எத்தனை தெருக்கு தான் செக் பண்ணுவாங்க. இனத்தை கொண்டு போகிறாங்க இவங்க, யாருக்கே போலீஸ்காரன் கேஸ் போட்டு உள்ளே கொண்டு போகிறாங்க. அதிகமான முறையில் வந்து அவங்கள அங்கே இரு இங்கே இருன்னு நமக்கே இந்த மாதிரினா சாதாரண சின்னப்பங்கள்லாம் என்ன செய்தாங்க, ஒரு சில பேர் ஜெயில் இவன் தான் இவங்க தான் கூட்டு போய் அடித்து கூட்டு போனாலும் அங்கேயும் ஒரு சில பேர் அடிக்காங்க. இந்த ஒரு சில ஆமாம் ஒரு சில என்ன முடக்கே அப்படிங்க, ஜெயில் வார்டனே கடுமையாக பேசுகிறாங்க. அந்த பிள்ளை இருக்குது ஜெயிலில் வந்து கொஞ்சம் ஏன்னா தப்பு செஞ்சுட்டான் உள்ளே போகிற வார்த்தைக்கு உள்ளே போகிறான். இவங்களே கூட கொஞ்சம் மக்களை வந்து இது பண்ணக்கூடாதுல்ல, இது அவங்களுக்கு வேலையை அவங்க டியூட்டியை பார்க்க வேண்டியதான். இந்த இப்போ கஷ்டப்பட்ட மக்களை வந்து எல்லாம் என்னால் வேது என்ன அப்படி இப்படின்னு இவங்களே மிரட்டுதாங்க. ஆ, மிரட்ட தான் செய்யும் எல்லாத்தையுமே, நம்மளை மட்டும் கிடையாது எல்லா சமூகத்தையும்.